Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல தந்தூரி அடுப்பு ஓவன் இதெல்லாம் எதுவுமே இல்லாம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல்ல தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம், அவ்வளோ ஒரு சுலபமான ரெசிபி. வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் சொல்ற மெத்தட்ல அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க இந்த ரெசிபியை, அதனுடைய நிறமா இருக்கட்டும், அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், அதனுடைய சுவையாக இருக்கட்டும், மனமாக இருக்கட்டும், அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். வெறும் லெக் பீஸ் மட்டுமே பயன்படுத்தியிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் வேறு வேறு பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கத்தியை பயன்படுத்தி அங்கங்கே இந்த மாதிரி லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்குங்க. நான் வந்து ஒரு லெக் பீஸில் 4 கீரல் வந்து போடுறேன். அந்த மாதிரி கீரல் போடும்போது அந்த மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கி டேஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்துதான் இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஊற வச்சுருங்க. நல்லா இது வந்து ஊறட்டும், அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா வேறொரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. அதாவது 1/2 கப் தயிர். தயிர் வந்து ரொம்ப புளித்த தயிராக பயன்படுத்தாதீங்க. 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி. இது வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், அதாவது வெந்தயக்கீரை இருக்குல்ல அதை வந்து காய வச்சது தான். நல்லா கையால் ஒரு முறை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. இது சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். எல்லாத்தையும் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த தயிரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கட்டித்தன்மை எல்லாமே போயிட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்சருக்கு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கூட திரி திரியாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக அந்த 20 நிமிஷம் நம்ம சிக்கன் ஊற வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அப்படி ஃபுல்லாக எல்லா பக்கமே படுற மாதிரி கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்கள் இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் மிளகாய் பொடி அரைக்கும் போதே கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து அரைச்சிப்பேன். அதனால தான் அந்த கலர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கிது. அது வந்து இயற்கையாகவே ஒரு நிறம் கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி அரைக்கலைன்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துங்க. இந்த டெக்ஸ்சர் அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியே எல்லா சிக்கனையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மறுபடியும் ஒரு 20-30 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கணும். எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா சூப்பராக ஊறி வந்துச்சுன்னா தந்தூரி சிக்கன் சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஊறினாலே போதும், நல்ல மசாலா உள்வாங்கும். அடுத்ததாக ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த வெண்ணெய் அப்படியே அந்த பேனில் வந்து எல்லா பக்கமுமே படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப நிறைய வந்து வெண்ணெய் சேர்த்துடக்கூடாது. வெண்ணெய் இல்லைனா நீங்கள் தாராளமாக எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். வெறும் கடாயில் வந்து நம்ம சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோலையும் வைக்காதீங்க, ஹைலையும் வைக்காதீங்க. அதே மாதிரி இதை வந்து மூடக்கூடாது. மூடணும் அப்படின்னா சிக்கன் வந்து நீர் விடும். ஓப்பன்லே தான் வச்சு செய்யணும். ஒரு பக்கம் நல்லா அப்படியே வெந்து வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இதை இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான். இப்போ இன்னொரு பக்கமும் அப்படியே நல்லா வெந்த பிறகு சைடில் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அந்த பக்கமும் அப்படியே டர்ன் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சு, அதுதான் வந்து உங்களுக்கு அந்த தந்தூரி ஃப்ளேவரை அப்படியே வந்து கொடுக்கும்.
அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்றை வச்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக கறித்துண்டு, அதாவது அடுப்பு கறி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், நாட்டு மருந்து கடைகளில், எல்லா இடங்களுமே இது வந்து கிடைக்கும். கொஞ்ச நேரத்தில் அது வந்து அப்படியே எரிஞ்சு நெருப்பு மாதிரி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா சிக்கனை இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பேனில் சுற்றி வச்சுட்டு நடுவில் ஒரு கிண்ணம் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து இதை வச்சுட்டு ஒரு 2-3 சொட்டு போல் எண்ணெய் விட்டுட்டு உடனே புகை வர ஆரம்பிக்கும். உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த சைடில் ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், அதை மூடுறதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்தை போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான், இது அப்படியே வந்து ஒரு 5-7 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 7 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக, எவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு நல்ல ஒரு தந்தூரி சிக்கன் ரெடியாக இருக்கு பாருங்கள். அதனுடைய கலராக இருக்கட்டும், அதனுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும், மெயினாக அதனுடைய வாசனை அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போவே எடுத்து அப்படியே கடிக்கணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மசாலா எல்லாம் உள்ள பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இது வந்து நம்ம அடுப்பு, அந்த தந்தூரி அடுப்பு பயன்படுத்தலை, அந்த டேஸ்ட்டு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.